உங்களோட ஸ்னாப் சாட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லாக் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி வந்து அன்லாக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ஸ்னாப் சாட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லாக் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா ஒரு 48 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணணும். இந்த 48 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஸ்னாப் சாட் ஐடியை பார்த்தீங்கன்னா வந்து லாகின் வந்து பண்ணக்கூடாது, எந்த ஆக்டிவிட்டியுமே வந்து பண்ணக்கூடாது ஸ்னாப் சாட் சம்பந்தமாக. கரெக்டா ஒரு 48 ஹவர்ஸ் நீங்க வெயிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது 2 நாள் கம்ப்ளீட்டா நீங்க வெயிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்க ஸ்னாப் சாட் ஆப்ல. அப்படி நீங்க லாகின் பண்றப்போ உங்களோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து அன்லாக் ஆயிடும். சோ இந்த ட்ரிக்கை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்க பண்றப்பே உங்களோட ஸ்னாப் சாட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து அன்லாக் ஆயிடும். சோ இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகலன்னா நம்ம ஸ்னாப் சாட் கிட்ட டைரக்டா கான்டாக்ட் பண்ணி நம்மளோட ஐடியை கேட்டு வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். சோ அது எப்படி அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். ஸ்னாப் சாட் அக்கௌண்ட் வந்து அன்லாக் பண்றதுக்கு உங்களோட போன்ல இருக்கக்கூடிய குரோம் ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு ஸ்னாப் சாட் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிருங்க. சர்ச் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல ஒரு சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுல வந்து மை அக்கௌண்ட் இஸ் லாக்டு அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிருங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும், அதை நீங்க கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல கீழே லைட்டா வந்து ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணதுமே பாத்தீங்கன்னா கான்டாக்ட் அவர் சப்போர்ட் டீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மை அக்கௌண்ட் ஹாஸ் பீன் ஹேக்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்னாப் சாட் ஐடியோட யூசர் நேமு, கனெக்ட் பண்ண மெயில் ஐடி, கனெக்ட் பண்ண மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் டைப் பண்ணணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதை வந்து எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ஒரு யூடியூப் வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து எப்படி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத காப்பி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவில் இருக்கக்கூடியதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே சென்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஸ்னாப் சாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயிலை வச்சு உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். பார்த்துருப்பீங்க ஸ்னாப் சாட் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி வந்து அன்லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறேன். பர்சனலாக டவுட்லாம் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் வேறு என்ன கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் பற்றி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதற்கான வீடியோஸுமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும்.